வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனா கானம் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 68 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணணும்னா கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் நந்தினி கிளாஸுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு கௌதம் செம ஹாப்பியாக இருக்கான். கௌதமும் நந்தினியும் கண்ணாலேயே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பிரேக் வருது. பிரேக் வரப்போ எல்லோரும் எழுந்திரிச்சு பிரேக்குக்கு போகிறாங்க. கௌதம் மட்டும் பிரேக்குக்கு போகாமல் இருக்கான். பிரேக்குக்கு போகாமல் நந்தினியோட அவரோட புத்தகத்துக்கு எதுவுமே அட்டை போடாமல் இருந்திருக்கா. ப்ரௌன் ஷீட் எதுவுமே போடாமல் இருந்திருக்கா. உடனே அவரோட புத்தகத்தெலாம் எடுத்து பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு போட்டிருக்க ப்ரௌன் ஷீட்டை எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து அவரோட புக்ஸுக்கு எல்லாம் ப்ரௌன் ஷீட்டை போட்டு எடுத்து உள்ளே வச்சிடறாங்க. உள்ளே வச்சோடனே எல்லாம் பிரேக் போயிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. வந்துட்டு வெய் மச்சான், இந்த சந்தோஷ் சார் பீரியட் மச்சான், சந்தோஷ் சார் ப்ரௌன் ஷீட் போட சொன்னார், நோட்டுக்கு புக்ஸ்லாம் எல்லோரும் போட்டிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே மச்சா எல்லோரும் போட்டிருக்கோம் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்குறப்ப அவங்களோட ப்ரௌன் ஷீட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதை பார்த்துட்டு டே நான் ப்ரௌன் ஷீட் போட்டு வந்தேன், எங்கடா என் ப்ரௌன் ஷீட்டை காணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நந்தினி கிளாஸ் ரூமில் வந்துட்டு பார்க்கும்போது அவளோட புக்ஸுக்கெல்லாம் ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு யார் போட்டிருப்பா அப்படின்னு யோசிக்கிறப்ப கௌதம்கிட்ட, நீ கௌதம் நீ தான் போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப கௌதம் ஆமாம் நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இதை பார்த்த விக்கி டே இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை மச்சான் சும்மா தான் மச்சான் அப்படின்னு, சும்மா டைம் பாஸ்க்கு ஏதாவது பண்ணணும்ல அதான் மச்சான், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, டே இவன் தாண்டா ஏதோ பண்ணியிருக்கான், என்னடா பண்ண அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை மச்சான் நந்தினி வந்து ப்ரௌன் ஷீட் போடலையா, அதான் நந்தினிக்கு மாற்றி போட்டோம் மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே பசங்களாம் டே இறா இவன் தாண்டா எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டுறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு கலை டீம் தான் கட்டுறாங்க. கலை டீம் எல்லோரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கலை வராங்க. கலை வந்துட்டு டே யார் இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கா அப்படி யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பசங்கக்கிட்ட கேட்குறான். அதுக்கு பசங்க இருந்துக்கிட்டு தெரியலையாடா அவங்க கூட தானே நாங்கள் இருக்கோம் யாருன்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சகாயம் சைடாக வராப்பில் இந்தா இவரை கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சகாயத்தை கூப்பிட்டு கேட்குறாங்க. சகாயம் இருந்துட்டு டே ஒரு காலத்தில் அவர் பெரிய ரவுடிப்பா அந்த ஊரில், இன்றைக்கி ரவுடிஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆள் கட்டை பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி மரம் கட்டை இந்த மாதிரி மரக்கடை வச்சுருக்கு, கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல பிஸ்னஸ்லாம், அதான் நம்ம ஸ்கூலில் ஜன்னல் கதவுலாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, அந்த கான்ட்ராக்டை இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, இவர் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவர்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்கப்பா, அவர் பெரிய அழுப்பா அந்த ஊரில், பெரிய வெயிட்டான கை, நிறையா கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு, பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த டைமில் கரெக்டாக உள்ளேயும் வர்றாரு. உள்ளே வர பூதலோகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த டைமில் ஓகே நம்ம பின்னாடி பதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலை பின்னாடி பயந்து ஒதுங்கிடும் பதுங்கிடுறான். உடனே இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்களா திடீர்னு கலையை அலை காணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கலையை காணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அபி வரான். அப்படியே வந்தோன்னா டே எங்களா கலை அப்படிங்கிற மாதிரி தெரியல, இவ்வளோ நேரம் இங்கே தான் நான் வந்து அந்த பூதலோகம் வந்தாப்புல வந்தோடனே அவரை பார்த்தோட இங்கேயே ஓடி ஒளிஞ்சிட்டான், என்ன மேட்டர்ன்னு தெரியல. அப்படியும் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் அன்றைக்கி நம்மக்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வந்தப்போ இவரை பார்த்து ஒதுங்கிடுறான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவருக்கு அவனுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போடா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியும் யோசிக்கிறான். அங்கே கட் பண்ணிட்டா மலரோட வீடு தான் கட்டுறாங்க. மலரை பொண்ணு பார்க்கறதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ள வீட்டிலேருந்து வராங்க. அவங்கள எல்லாத்தையும் அவங்க அப்பா வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு மேலே போய் மலரை பார்க்குறாரு. மலர் எதுவுமே பண்ணாமல் கிளம்பாமல் வீட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி அப்பா சென்டிமெண்ட்டில் நாலு பிட்டை போடுறாப்புல, இந்த மாதிரி உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தம்மா, என்னோடய ஆசை பாசத்துக்காக நான் எதுவுமே பண்ணிக்கல, உனக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், ஆனால் உனக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்த எனக்கு ஒரே ஒரு டைம் எனக்காக நீ வாழ்மா, ப்ளீஸ் அப்பா சொல்கிறது கேளு, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, தயவுசெய்து கீழே வந்து மாப்பிள்ளை பாரு, மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கும், பிடிச்சிட்டு நீ ஓகேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்ன உடனே அடுத்த முதல்ல கல்யாணம் பண்ணிடலாம், இதுக்கு மேலே அப்பாவோட மான மரியாதை வாங்கிடாதம்மா, அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், இல்லைன்னா அதுக்கு மேலே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போடுறாப்புல. உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி மலரும் சொல்லிடுறாங்க. கீழே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ மலரை போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னா மலரும் கீழே வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறாங்க. காஃபி கொடுத்தோன்னா சரி ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல பையனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிட்டு சரி ஓகே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாற்ற வராங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து என்ட்ரியை கொடுக்குறாங்க. குண்டா என்ட்ரியை கொடுத்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அன்கள், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது தட்டில், காம்பினேஷனே சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. வந்தோடனே மாப்பிள்ளை தூக்கிட்டு இவரை மாப்பிள்ளை இடத்துல உட்காரிக்கிறேன், பாரு ஜோடி பொறுத்து அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறப்போ மலரோட அப்பா கோவப்பட்டு டே இங்கே என்னடா இதை பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னது நாங்கள் பிரச்சனை பண்ணுறோமா அவளோட அவள்கிட்ட நாங்களாக பிரச்சனை பண்ணுறோம், அவள் வாழ்க்கையை நீ தான் கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகிட்டுருக்கான், என்னை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கும் தெரியுது, எனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறதும் தெரியுது, அப்புறம் இதுக்கே தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், நீ சொல்கிற மாதிரி உண்மைதான், ஒரு காலத்தில் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் உண்மைதான், என்னை முழுசாக மாற்றினவாக தான், என் வாழ்க்கையை புரட்டி போட்டவாக தான், அவள் என் கூட தான் இருக்கணும், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஓகேவா, நீ தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னு இதை கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா என்ன ஷாக் ஆகிறாங்க, என்ன நடக்குது இங்கே, எதுக்கு ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு, சார் இந்த பொண்ணு என் கூட வேலை என் ஸ்கூலில் தான் சார் வேலை செய்கிறா,
சிறைகள் ஸ்கூலோட கரஸ்பாண்டட் தான் நான், ஓகேவா? இந்த ஸ்கூலில் என் ஸ்கூலில் அந்த பொண்ணு வேலை செய்யலை, இந்த என் ஸ்கூலுக்கே அவர் தான் ஓனர், ஓகேவா? நானும் அவளும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணால் நாங்கள் ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டாடா பாய் சொல்லி அனுப்பி வச்சிடறேன். அவங்கள எல்லோரும் கிளம்பிடுறாங்க. நான் கிளம்பினோடனே மலரோட அப்பா கோபமாக வந்து சட்டையை பிடிச்சிடறாரு. சட்டையை பிடிக்க சார், சட்டையை பிடிக்கிற சீன்லாம் இல்லை, நான் பண்ணனா அதை விட பெருசாகவே பண்ணுவேன், அந்த சீன்லாம் இல்லை, உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு, என் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நான் திருந்திட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு, லைஃப் உண்டுன்னு போயிட்டுருக்கேன், முன்னாடி மாதிரி குடிக்கிற ஹேபிட்லாம் எனக்கு எதுவும் இல்லை, ஓகேவா? நம்பி உங்கள் பொண்ணை கொடுங்க, நல்லாவே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னா அவங்க அப்பா அப்பையும் கோபமாகவே இருக்கார். உடனே இருந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணினீங்கன்னா நான் கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை, நான் கண்ணு காமிச்சாவே போதும், உங்கள் பொண்ணு என் கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னா அவங்க அப்பா மறுபடியும் கோபமாக இருக்கார். சரி ஓகே, ரொம்ப கோவலாம் போடாதீங்க, அப்புறம் ஏதாவது பிபி கிபி ஏதாவது சுகர்னு வந்து தொலைச்சிருப்போது, ஓகேவா? நான் கிளம்புறேன், ஓகே, தேவையில்லாமல் அடுத்த சீன் வேறு எந்த சீன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி குணா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்புல. மலரும் ஓகே நீ கிளம்ப அப்படிங்கிற மாதிரி குணா வழியின்னு போய்க்கிறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.